தமிழ்நாட்டின் புதிய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களினுடைய நடவடிக்கைகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. ஆளுநர் ஆட்சி தான் நடக்கிறதோ என்ற ஐயம் ஏற்படுகிறது. ஆளுநர் மரியாதைக்குரியவர், கூட்டத்தொடரை சட்டமன்ற கூட்டத்தொடரை தொடங்கி வைப்பார், சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையாற்றுவார், மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கின்ற படியில் செய்வார், ஒப்புதல் அளிக்காவிடில் திரும்ப சட்டமன்றத்துக்கே அரசுக்கே அனுப்பி வைப்பார். இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் அவரே போய் அதிகாரிகளை ஆய்வு செய்வதும், கோவையிலும் சரி நெல்லையிலும் சரி, இன்று கன்னியாகுமரிக்கும் போயிருப்பதாக கேள்வி, அவரே போய் பேருந்து நிலையத்திலே துடப்பத்தை எடுத்துக்கொண்டு தூய்மைப்படுத்துகிறேன், குப்பை தொட்டியிலே பிளாஸ்டிக்கை போடுகிறேன் என்று தூய்மையான ஒரு தமிழ்நாட்டை தரப்போகிறேன் என்று கூறுவது, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சர்க்கார் இருக்கிறதா இல்லையா? ஆக மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தமிழ்நாடு அரசை உதைபந்து போல ஆக்கிவிட்டு, தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்கள் அனைத்தையும் நாசமாக்கிவிட்டு, இன்றைக்கு இந்த அரசினுடைய கையாலாகத்தனத்தின் காரணமாக தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்கள் ஒவ்வொன்றாக பறிபோய் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில், ஒரே மொழி ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் என்பதை திணிக்கின்ற இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிற போது, ஆளுநரை மத்திய சர்க்காரினுடைய ஏஜெண்டாக பயன்படுத்துகிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இது அனைத்து அரசியல் கட்சிகளும் இதை மிகவும் யோசிக்க வேண்டும். இதுவரை தமிழ்நாட்டில் சுதந்திர இந்தியாவில், இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் ஆளுநர் ஆட்சி நடைபெற்ற காலங்களில் தான் ஆளுநர் அதிகாரத்தினை தலையிட்டுக் கொண்டிருந்தார். இல்லாத காலங்களில் ஆளுநர் இப்படி இந்த மாதிரியான அத்துமீறிய நிர்வாக தலையீட்டிலை செய்தது கிடையாது. இது மிகவும் கவலைக்குரியது. அனைவரும் இதை எதிர்க்க வேண்டிய கடமை உண்டு. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் எவ்வளவு குளறுபடிகளை தேர்தல் ஆணையம் அனுமதித்தாலும், எத்தனை கோடி பணத்தை கொட்டி குவிப்பதற்கு ஆளும் தரப்பு முயன்றாலும், மக்கள் உள்ளத்தில் இந்த அங்கே ஒரு அரசாங்கமே நடக்கவில்லை என்கிற அளவுக்கு ஒரு கோபம் கொந்தளித்து கொண்டிருப்பதால், திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வழக்கறிஞர் மருது கணேஷ் உறுதியாக வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஆனால் நடிகர் விசாலினுடைய வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டது, பிறகு தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டது, பிறகு மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த கேலிக்கூத்து இதுவரை கேள்விப்படாத ஒன்றாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த தேர்தல் அதிகாரி ஆளுகிற கட்சி ஆட்டி வைத்த பொம்மையாக செயல்படுகிறாரா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. இந்த சந்தேகத்தை போக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய தலையாய கடமை என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன்.